ஹாய் வியூவர்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான தேர்வு ஜூலை ஜூலை மா ஜூன் மாதம் இறுதியில் அல்லது ஜூலை முதல் வாரத்தில் தேர்வு நடைபெறும் ஏற்கனவே ஆணூல் பேனல் வெளியிட்டுருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் கட்டாயம் ஆசிரியர் தகுதியில் தேர்ச்சி பெறுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன விதமான சலுகை வேணாலும் கொடுக்கு பின்னாடி ஜியோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி எல்லாரும் வச்சுக்கிங்க தனியார் வேலைக்கு போகிறதாலும் இல்லை எயிடட் ஸ்கூலில் இல்லை கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துக்கும் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தயாராகிடலாம் அதே போல் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணில் தேர் பெற்றவங்களுக்கும் ஒரு நல்ல முடிவு சொல்லணும் ஏன்னு நீ டெட்டு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டாங்க இதை வச்சு போஸ்டிங் போட போகிறது இல்லை அப்படிங்கும் போது அவங்களுக்கு லைஃப் டைம் மேலரிட்டி கொடுத்துருங்க இதுதான் எல்லோருடைய விருப்பம் அதனால அதையும் கண்டிப்பாக அரசு வந்து ஒரு முறை தேர்ச்சி பெற்றாலே போதுங்கிறத சொல்லிடணும் அடுத்தது உங்களுக்கு எப்படி இப்போ ஜஸ்ட் பாஸ் எண்பத்தி ரெண்டு மார்க் எடுக்கிறதுக்குன்னு ஒரு வழி சொல்கிறேன் மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு முதல்ல சொல்கிறேன் பேப்பர் டூவில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் உள்ள சைக்காலஜி மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டும் சேர்த்து தான் மொத்தம் தொண்ணூறு நூற்றி ஐம்பது மார்க் வரும் இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும் பாத்தீங்கன்னா தமிழ் நீங்க ஃபுல்லா ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் புக்ஸை தரவாக பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் 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 ரீக்கால் பண்ணுங்கள் உங்களுக்கு மறக்கக்கூடிய பாடத்தையோ இல்லை மறக்கக்கூடிய வினாவை மட்டும்தான் நீங்கள் புக்கில் அதாவது நோட் புக்கில் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கிட்டு அதை பார்க்கணும் எல்லாத்தையும் எழுதிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட்டாக போய்டும் உங்களுக்கு எது வந்து மறந்து அடிக்கடி மறந்து போய்டுதோ இப்போ படிச்சுட்டே வரும்போது அதை மட்டும் எழுதி வச்சிக்கிங்க அதுதான் உங்களை நம்ம பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் படித்தீங்கனாலே முப்பதுக்கு இருபத்தஞ்சி மார்க் ஷுவராக எடுத்துடலாம் அடுத்து தமிழுக்கு பிறகு எதை படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் என்னுடைய சஜெக்சன் வந்து தான் பார்க்கணும் நீங்கள் நீங்கள் பாட்டனி காலேஜ் இருந்தாலும் பரவாயில்ல மேக்ஸ் வந்து அவ்வளோ ஈஸிங்க நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது நம்ம வந்து ஒரு ஆசிரியர் ஆக போகிறோம் அப்படிங்கும்போது வந்து ஈஸி உங்களுக்கு புரியலன்னா பார்க்க மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லை மற்றவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கு இப்போ நீங்கள் போட்டி தேர்வுல பாஸ் ஆகு டிஎன்பிசி எல்லாம் பாருங்க டென்த்து குவாலிஃபிகேஷன் வச்சு போவாங்க அவங்க எல்லாம் மேக்ஸ் எப்படி அடிக்கிறாங்க ஃபுல் மார்க் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு பிராக்டிஸ் மேக்ஸ் எனி திங் நீங்கள் பழக்கம் அதாவது பயிற்சி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே ஒரு ஏன் நான் முப்பது மேக்ஸ் சொல்கிறேன்னா மேக்ஸ் நீங்கள் இது தமிழ் போல் பார்த்துட்டிங்கன்னா ஆறு டு பத்து வரைக்கும் உங்களுக்கு ஷோராக அதுவும் சேர்த்து ஆப்டிடியூடும் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக முப்பதுக்கு இருபத்தஞ்சி மார்க் ஒரே எடுக்கலாம் அப்போ இது ரெண்டுலேயுமே முப்பது மார்க் ஐம்பது மார்க் எடுத்துட்டிங்கன்னா மற்றதுல வந்து க ஷோராக நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறதுக்கு எடுத்துடலாம் நான் ஏன் சயின்ஸு பார்க்க வேணாம் பார்க்க வேணாம்னு சொல்ல மாட்டேன் என்னுடைய மூணாவது ஆப்ஷன் தான் சயின்ஸுன்னு சொல்லுவோம் ஏன்னா சயின்ஸ் வந்து ஒரு கடல் போல இருக்கும் நம்ம இதுதான் வரும்னு கெஸ் பண்ண முடியாது ஆனால் தமிழ் மேக்ஸும் கண்டிப்பாக இந்த கொஷின் தான் வரும்னு நம்மளால முடியும் அதனால் மூணாவதா சயின்ஸை படிங்க நாலாவதாக சைக்காலஜி படிங்க சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நாகராஜன் புக்கை நல்லா படிச்சுட்டு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மற்ற சந்தானம் பப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி எஸ்கே மங்கள் புக்கு கிடைச்சா படிங்க அதன் பிறகு இங்கிலீஷை படிச்சு இங்கிலீஷும் நம்மளுக்கு ஓரளவுக்கு கிராமட்டிக்கலாம் கேட்குறாங்க அப்புறம் ஃபுல்லாக பொயிட்ரி லெசன்லேருந்து கேட்குறாங்க அதனால நம்ம அதையும் கேஸ் பண்ண முடியல இதுக்கு இப்படி படித்தீங்கன்னா கண்டிப்பாக எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தலாம் அதே போல் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் ஃபுல்லாக படிச்சுட்டிங்கனாலே முப்பதுக்கு இருபத்தஞ்சி சோசியல் சைன்ஸு அறுபதுக்கு ஐம்பது வினாவிலேருந்து நாற்பத்தஞ்சில் போன முறை தான் கொஞ்சம் மாற்றி கேட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஐம்பது கொஷின் வந்து புக்கிலேருந்து ஒரு ஆக மொத்தம் நீங்கள் தமிழும் சோசியலும் படித்தாலே ஓரளவு எண்பத்தி ரெண்டு எடுத்துடலாம் இதை ஃபாலோ பண்ண கண்டிப்பாக இந்த முறை வந்து டெட்டு வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம் நன்றி